மாசாக தோனியுடன் இணையும் தளபதி விஜய். தோனியின் அனிமேஷன் படம் திரைப்படமாக அதர்வா எனும் பெயரில் உருவாகி வரும் நிலையில் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்கும் முயற்சியில் தோனி ஈடுபட்டு வருவதாகவும் தமிழில் தான் படத்தை தயாரிக்க போகிறார் என பரபரப்பான தகவல்கள் வெளியாகிருக்கு. மறைந்த பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடிப்பில் வெளியான தோனி பயோகிராபி திரைப்படம் அப்பவே 200 கோடிக்கு அதிகமாக வசூல் செய்து மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அந்த படத்தை தோனி தயாரிக்காமல் அவரது நண்பரும் பிசினஸ் பார்ட்னருமான அருண் பாண்டே என்பவர் இந்த படத்தை தயாரித்திருந்தார். இந்த படம் பெற்ற வெற்றியை பார்த்ததில் இருந்தே தோனிக்கு சினிமாவில் ஒரு பெரிய நாட்டம் உருவானது. தோனியை கதையின் நாயகனாக்கி அதர்வா எனும் அனிமேஷன் படைப்பு உருவாகிட்டு அதற்கான வேலைகளையும் கவனித்து வரும் தோனி கிரிக்கெட்டுக்கு பிறகு தனது அடுத்த இன்னிங்ஸை சினிமா தயாரிப்பாளராக தொடங்க தோனி புரொடக்ஷன்ஸ் என்னும் பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தையே ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. IPL கிரிக்கெட் போட்டியில் விளையாட ஆரம்பித்ததில் இருந்தே ஆண்டுதோறும் அதற்கான பிரத்யேக விளம்பர படங்களில் தொடர்ந்து தோனி நடித்துக்கிட்டு இருக்காரு. பாலிவுட் நடிகர்களை விட தோனி சம ஹேண்ட்ஸமாக இருக்கிறார் என ஏகப்பட்ட ரசிகர்கள் பாராட்டிய நிலையில் ஹீரோவாகவே நடிங்க என்று அறிவுரை வழங்கியிருக்காங்க. இயக்குநர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் இந்த ஆண்டு IPL போட்டிக்கான விளம்பரத்திலும் தோனி அசத்தலாக நடிக்க இருக்காரு. விரைவில் இவரும் ஹர்பஜன் சிங் இர்பான் பதான் போல நடிகராக வருவாரா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென தயாரிப்பாளராக மாறிவிட்டார் தோனி. அஜித் மற்றும் விஜய் இணைந்து விரைவில் படம் பண்ண போவதாக கங்கை அமரன் சொன்னதாக தகவல் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் தல தளபதி கூட்டணி நடைபெறவில்லை என்றும் இந்த தல தளபதி கூட்டணி தான் எதிர்பார்க்கலாம் என்றும் இன்னொரு தகவல் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக ஆட்சி செய்துகிட்டு இருக்கு. தோனி தயாரிப்பில் விஜய் நடிக்க போகிறார் என்று கூறியிருக்காங்க. ஆனால் விரைவில் நடிகர் தோனி ஒரு படத்தை தயாரிக்க போகிறார் என்பது மட்டும் உறுதியாக இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆலோசனைகளில் ஈடுபட அடிக்கடி சென்னைக்கு விசிட் அடித்துக்கிட்டு இருக்காராம். மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு